ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜெர்னலிஸ்ட் நம்ம சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்கோட ஸ்குவாட் 2023 ஒரு குட்டி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அண்ட் ஓடிஐ ஸ்குவாட் நமக்கு வந்துருச்சு, T20 ஸ்குவாட் தான் இன்னும் வரல. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய சீஃப் செலக்டர் வந்துட்டு ஒரு விஷயத்தை இன்சைட் ஷோட்டில் இருந்து என்ன ரிவீல் பண்ணியிருந்தார் அப்படின்னா, டெஸ்ட் ஸ்குவாட்ல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, பட் ஓடிஐ ஸ்குவாட்ல ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் இருந்திருந்தது. நம்மளுடைய ஜெயதே உனக்கட், அதுக்கப்புறம் வந்துட்டு உம்ரான் மாலிக் இவங்கெல்லாம் ஓடிஐ ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருந்தாங்க. ஸோ எதுக்காக உனக்கட் உம்ரான் மாலிக் அப்படிங்கிறது ஒரு குவஷன் மார்க்காகவே இருந்தது. ஸோ ஷமிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்ததுனால ஷமியோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் ஒரு யங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டும் அவரோட பேஸ்க்காகவும் வந்துட்டு அவர் உள்ள வந்திருந்தார். ஸோ அது வந்து ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. பட் ஆனால் உனக்கட் இன் ஓடிஐ டோட்டலாகவே வந்துட்டு ஒரு க்ளூலெஸ் மூவாக தான் இருந்தது. அப்போ உனக்கட் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் போட அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கு இப்போ வந்துட்டு செலக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முகமது சிராஜ் வந்து பிரைமரி பவுலர். ஸோ முகமது சிராஜுக்கு வந்துட்டு சப்போஸ் ஒரு இன்ஜுரியோ இல்லை வந்துட்டு அவருக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் விஷயங்களோ கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஸோ டெஸ்ட்டும் அவர் விளாடுறாரு, ஆல் த்ரீ ஃபார்மெட்லேயும் ஒரு பிளேயராக அவர் இருக்கும்போது கண்டிப்பாக அவரோட ஒர்க் லோடை மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிராஜோட பேக்கப்புக்கு நம்மளால் உம்ரான் மாலிக்கெல்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது, காரணம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேக் அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கட்டை நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய முகமது சிராஜோட ஒரு சக்ஸஸராக பார்த்திங்கன்னா உனக்கட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷமி வந்ததுக்கப்புறம் ஷமி தான் அந்த ரோலில் இருப்பார் அப்படிங்கிற எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஷமி இல்லாத இந்த ஒரு டைமில் இந்த ஓடிஐ சீரியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒப்பீனியாக இருந்தது. ஸோ டோட்டலாகவே வந்துட்டு முகமது சிராஜோட சக்ஸஸராக இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட அந்த ஒரு சீரியஸில் கண்டிப்பாக உனக்கட் இருப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது, காரணம் அவருடைய டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் உனக்கட்டை பொறுப்ப வரைக்கும். ஸோ டொமஸ்டிக் சைடில் வந்துட்டு அவர் தான் வந்து கேப்டனாகவும் இருந்துட்டுருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் அவருக்கு வந்துட்டு அந்த பேக்கப் சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. பிரைமரியாக ஒரு பிளேயிங் லெவனில் இன்க்ளூட் ஆகி நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக நிறைய பேக்கப் சான்சஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சிராஜோட பேக்கப் அவர் இருக்கிறார் அப்படின்னா T20 சீரியஸ்லேயும் சிராஜ் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஓடிஐயில் மினிமம் ஒரு 2 மேட்சஸாக அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய முகமது சிராஜ் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த ஒரு இடத்துல நம்ம உம்ரான் மாலிக்கை வந்து ஒரு மேட்சும் உனக்கட்ட ஒரு மேட்சும் ஆட வச்சா கூட ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், உம்ரான் மாலிக்கோட அந்த ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஓகே, பட் பேஸ் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ அவருடைய விக்கெட்டும் நமக்கு வந்து வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கட் வெர்சஸ் உம்ரான் மாலிக் யார் வந்து தெளிவாக விக்கெட் எடுக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு ரொம்பவே வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தாகணும். ஏன்னா வந்துட்டு ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்கும்போது லைட்டாக பேட்டை தொட்டாலே வந்துட்டு அது வந்து ஃபோர்லாம் போயிடும். ஸோ உம்ரான் மாலிக் அதையும் வந்து பார்க்கணும். இப்போ வந்து இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்குவாடில் இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. சமயம் வந்ததுக்கப்புறம் உனக்கட்டை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த சீரியஸில் உனக்கட் உம்ரான் மாலிக்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, யார் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் சிராஜோட சக்ஸஸராக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.